வணக்கம், நான் ராஜேஷ். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, ஊட்டி மலைப்பாதையில் இருக்கேன். பொதுவாக நம்ம மலைப்பாதைகளில் டிரைவிங் பண்ணும்பொழுது நிறைய போர்டு பார்ப்போம். அந்த போர்டுகளை பார்த்துட்டு கடந்து போயிடுவோம். அதே மாதிரி ஒரு போர்டு தான் இது, டு நாட் ஃபீட் வைல்ட் அனிமல்ஸ், வன விலங்குகளுக்கு உணவளிக்காதீர். இந்த போர்டை பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படியே அதை கடந்து போயிடுவோம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உண்மையும், அதில் வந்து வனவிலங்குகளுக்கான ஒரு பாதுகாப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி அந்த மலையை பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. முதல்ல அந்த விஷயத்தை பாருங்கள், அப்படியே இயற்கை எழில் கொஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நான் சொல்லும் பொழுது, வாகன ஓட்டிகளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, யாரால் வந்து இந்த வனவிலங்குகளுக்கு வந்து பாதிப்பு இருக்குது அப்படிங்கும் பொழுது, நம்ம மலைப்பாதைகளில் டிரைவிங் பண்ணும்பொழுது தான். இந்த வனவிலங்குகளுக்கு உணவளிக்காதீர் அப்படிங்கிறதுல மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் டிரைவிங் பண்ணும்பொழுது பிஸ்கட்டு போட்டுருவாங்க, அவங்க கையில் வச்சுருக்கிற தின்பண்டங்கள், லேஸ் பாக்கெட்டு, அப்புறம் அந்த ஐஸ்கிரீம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க சாலைகளில். சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போய் உட்காந்துட்டு நிறைய குரங்குகள் வரும், அதுகிட்ட வந்து போட்டு போட்டு அப்படியே அது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாவம் அது பட்னியாக இருக்குது போல், அதனால் நம்ம சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு தவறான ஒரு செயல். இது ஏன் அப்படின்னா, பொதுவாகவே அந்த வனவிலங்குகளோட செரிமான உறுப்பு அப்படிங்கிறது வேறு, நமக்கு செட் ஆகக்கூடிய பல சாப்பாடு வந்து அதுக்கு செட் ஆகாது. நாம் வந்து ஒரு பிஸ்கட்டையோ ஒரு லேஸ் பாக்கெட்டையோ இல்லைனா ஒரு ஐஸ்கிரீமையோ கொடுத்துட்டு நம்ம கடந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் அது உள்ளே போய் அதுக்கு என்ன நோய் வந்துச்சு, அதுக்கு வந்து வயிறு ரீதியான ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சா, நமக்கு எதுவுமே தெரியாது. அது உயிரோடு தான் இருக்கா இல்லை அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சா, யாருக்குமே தெரியாது. வனவிலங்குகள் பொறுத்தவரை அதுக்கான சாப்பாடு அந்த காட்டுக்குள்ளே அதுக்கே இருக்குது. என்ன நடந்துருது அப்படின்னா, நாம் வெளியே வந்து கொடுக்கக்கூடிய அந்த பிஸ்கட்ஸ், இந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸுக்கு ஆசைப்பட்டு அது சாலைகளில் வந்து கிராஸ் பண்ணும்பொழுது வண்டியில் அடிபட்டு இறந்து போன பல விஷயங்கள் நடந்திருக்கு, நம்ம அதை பார்க்குறோம். அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு கெடுதல் தான் பண்ணுறோம். நம்ம நினைக்கிறது நல்லது பண்ணுறதா நினச்சிட்டு அதுக்கு வந்து கெடுதல் தான் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் பர்டிகுலராகவே இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் எந்த காரணத்தை கொண்டும், இப்போ இதில் கூட ஒரு மங்கி உட்காந்துருக்கு, ஆனால் இதுக்கு வந்து கண்டிப்பாக நான் சாப்பாடெல்லாம் போட போகிறதில்ல. நிச்சயமாக வந்து அது வந்து உட்காந்துருக்கு, ஏன்னா கார் வந்து நிற்கிறதுனால நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு உட்காந்துருக்கு. கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு கொடுக்க போகிறதே கிடையாது. இந்த பழக்கத்தை வந்து நீங்களும் கொண்டு வர 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 என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வனவிலங்குகள் வந்து காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் காட்டுக்குள்ளே தாராளமாக இருக்குங்க, நம்ம கொடுத்து அதுக்கு வயறு நிறைய போகிறதே கிடையாது. ஸோ இந்த செயலை வந்து கண்டிப்பாக எல்லா வாகன ஓட்டிகளும் அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லு. எந்த சாப்பாடுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். எதுக்கு நீங்கள் வந்து, நான் தயிர் சாதம் வச்சுருக்கேன் தூக்கி போடுறேன், நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் அது கொண்டு போடுறேன், எதுவுமே அதுக்கு தேவை கிடையாது. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு நம்ம கொடுத்து விடுவோம், போதும். வீட்டில் ஒரு நாய் வளர்த்தோம்னா அதுக்கு செய்வோம், எதுக்கு போட்டு நாம் வந்து தேவையில்லாமல் வனவிலங்குகளுக்கு கொடுக்கணும். ஸோ நான் சொன்ன இந்த போர்டுக்கு வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், வனவிலங்குகளுக்கு உணவளிக்காதீர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். மேலும் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் ஒரு முறை கொடைக்கானல் போயிருந்த பொழுது இதே மாதிரி தான், எனக்கு முன்னாடி வந்து ஒரு டாடா சுமோ போயிட்டுருக்கு. அதிலிருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பிஸ்கட் எடுத்து வெளியே போட்டுகிட்டே வராங்க. இப்படி போட்டு வரும்பொழுது குரங்குகள் என்ன பண்ணுது அப்படின்னா, சடனாக உள்ளே வந்து தாவுது. அப்போ பின்னாடி போயிட்டுருக்கிற நான் வந்து சடனாக பிரேக்கிங் அடிக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை நான் பிரேக் அடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து வண்டியில் அடிபட்டுரும் இல்லையா. இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு இம்மிடியேட்டாக ஒரு இடத்துல எனக்கு வாய்ப்பு கிடச்ச போது நான் அதை ஓவர்டேக் பண்ணேன். வண்டி ஓவர்டேக் பண்ணி நிப்பாட்டி அவங்ககிட்ட போய் சொன்னேன், என்னென்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க, பிஸ்கெட்டை வந்து போட்டே வரீங்க, பின்னாடி என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்களா, திடீர்னு வந்து ஒரு குரங்கு வண்டியில் அடிபட்டுருச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், எல்லாருக்கும் மனசு கஷ்டம் தானே அப்படின்னா, ஐயோ எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் வந்து சரி அது சாப்பிட்டு இந்த விஷயத்தை நாங்கள் யோசிக்கவே இல்லை, நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஐயோ நாங்கள் அந்த மாதிரி நோக்கத்தில் பண்ணலைங்க சாரி, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படிங்கும்போது நான் சொல்லிட்டு வந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுவேன், யாராவது பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வனவிலங்குகளுக்கு எந்த சாப்பாடும் கொடுக்காதீங்க அப்படின்னு அவட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். கொடுக்கவே கொடுக்காதீங்க, விட்டுருங்க, மேலே போனாலும் நீ கொடைக்கானல் ஸ்டே பண்ணியிருந்தாலும் எதுக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேங்க, நான் அதை மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் இன்று முதல் இந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பாக இனிமேல் வந்து நான் வனவிலங்குகளுக்கு உணவளிக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் மாறும் பொழுது நிச்சயமாக அந்த வனவிலங்குகளுக்கு இன்னும் ஒரு சேஃப் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.